அமெரிக்கா மெக்சிகோவில் பார்ப்பவர்கள் உறைந்து போகும் அளவிற்கு ஒரு திகிலான பொம்மை தீவை பற்றி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இன்னும் இது வரைக்கும் டைம் பாஸ் ஹிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருமே இல்லாத ஒரு தீவில் 1500 அதிகமான பொம்மைகள், அதுவும் பார்க்கவே ரொம்ப திகிலான பொம்மைகள் இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அப்படி ஒரு தீவு இருக்குங்கிறது தான் உண்மை. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். அமெரிக்கா மெக்சிகோ மாகாணத்தில் இப்போது பொம்மை தீவுன்னு சொல்லப்படும் ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் இதுக்கு முன்னாடி மிதக்கும் தோட்டம்னு அழைக்கப்பட்டது. இந்த தீவை சுற்றி ஏரி தண்ணீர் சூழ்ந்து இருப்பதால் இந்த தீவில் இருந்து மறுகரைக்கு போகணும்னா இந்த ஏரி தண்ணீர்லேயே சுமார் 1.5 மணி நேரம் நாம் பயணம் செய்ய வேண்டியது இருக்கும். இந்த இடத்துல ஒரு சிறிய நகரம் இருக்குது. இன்று உலகத்திலேயே மிக பயங்கரமான இடங்களில் இந்த இடமும் ஒன்றுன்னு சொல்லப்படுது. இங்கே இருந்த மிதக்கும் தோட்டம் எப்படி பொம்மை தீவாக மாறியதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தீவில் இருந்து சுமார் 1.5 மணி நேரம் படகுல போனால் அங்கே ஒரு சின்ன கிராமம் 19ஆம் நூற்றாண்டில் இருந்ததாம். அப்போது அந்த கிராமத்தில் இருந்த 3 சிறுமிகள் இந்த ஏரி ஓரமாக விளையாடி கொண்டிருந்ததா சொல்லப்படுது. அந்த 3 சிறுமிகளில் ஒரு சிறுமி இந்த ஏரிக்குள்ளே இருந்த அல்லிப்பூவை பார்த்து அதை பறிக்கணும்னு ஆசைப்பட்டு அதோட ஆபத்து தெரியாமல் இந்த ஏரி தண்ணிக்குள்ளே இறங்கியதா சொல்லப்படுது. சிறுமி தண்ணிக்குள்ளே இறங்கியதும் நீச்சல் தெரியாததுனால உள்ளே மூழ்கியதா சொல்லப்படுது. அதை பார்த்த மற்ற 2 சிறுமிகளும் பயந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போய் நடந்ததையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த சிறுமிகள் வந்து சொன்னதும் அவங்களோட வீட்டில் இருந்தவங்க ஏரிக்குள்ளே மூழ்கிய சிறுமியோட வீட்டுக்கு போய் சிறுமிகள் வந்து சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. உடனே எல்லோரும் ஏரிக்கரைக்கு போய் மூழ்கிய சிறுமியை எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க. ஆனால் ஏரிக்குள்ளே விழுந்த சிறுமி எங்குமே தேடி கிடைக்காததால் ஏரி தண்ணீர் ஓட்டமும் ரொம்ப அதிகமாக இருப்பதால் சிறுமி தண்ணீரில் அடிச்சுக்கிட்டு போயிருக்கலாம்னு நினைத்து எல்லோரும் அப்படியே சிறுமியை விட்டுட்டு வந்ததாக சொல்லப்படுது. இந்த நிலையில் 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் டான் காலியான் என்பவர் அந்த கிராமத்துக்கு போயிருக்காரு. அவர் ஒரு சிறிய படகை எடுத்துக்கிட்டு அந்த ஏரி முழுவதையும் சுற்றி பார்த்துருக்காரு. அப்போது கிராமத்தில் இருந்து சில மைல் தூரம் படகுல போனதும் ஒரு அழகான தீவை டான் காலியான் பார்த்துருக்காரு. அந்த அழகான தீவை பார்த்ததும் அங்கே போகணும்னு ஆசைப்பட்டு அவர் அந்த தீவை நோக்கி படகை செலுத்தி அந்த தீவில் அவர் இறங்கி இருக்காரு. அவர் அந்த தீவில் இறங்கி சில நிமிடங்கள்லேயே அவருக்கு ஒரு குரல் கேட்டதாம். அந்த குரல் அவர்கிட்ட, என்னை ஏன் நீங்கள் காப்பாற்றாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு கேட்டதாம். அதை கேட்டதும் அதிர்ந்து போய் நம்ம தவிர வேறு யாராவது இந்த தீவில் இருக்காங்களான்னு அவர் சுற்றி பார்த்துருக்காரு. ஆனால் அங்கே யாருமே இல்லாமல் அவர் இருந்த இடத்துல இருந்து சில தூரத்தில் ஒரு பொம்மை மட்டும் கிடந்திருக்கு. அந்த பொம்மையை அவர் கையில் எடுத்து இந்த பொம்மை இங்கே எப்படி வந்ததுன்னு பார்க்கும்போது அவருக்கு மறுபடியும் அந்த குரல் கேட்டதாம். இந்த முறை அந்த குரல் அவரிடம், அப்பா என்னை எப்படியாவது இங்கிருந்து காப்பாற்றுங்கன்னு கேட்டதாம். அதை கேட்டதும் அதிர்ச்சியில் அவர் அந்த பொம்மையை கையில் எடுத்துக்கொண்டு அவர் வந்த அந்த கிராமத்துக்கே படகுல ஏறி மறுபடியும் போகிறாரு. அந்த கிராமத்துக்கு போன அவர் அங்கிருந்த மக்களிடம் அந்த பொம்மையை காட்டி தனக்கு நடந்ததையெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்போது அங்கிருந்த ஒரு முதியவர் டான் காலியானிடம், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் இருந்த ஒரு சிறுமி ஒரு பொம்மையோடு ஏரிக்குள்ளே மூழ்கி போய்விட்டதா சொல்கிறாரு. எவ்வளவு தேடியும் அந்த சிறுமியோட உடல் கிடைக்காததாகவும் அந்த சிறுமி ஏரிக்குள்ளே மூழ்கும்போது இதே மாதிரி ஒரு பொம்மையை அவள் கையில் வைத்திருந்ததாகவும் அந்த முதியவர் டான் காலியானிடம் சொல்கிறாரு. டான் காலியான் அதை கேட்டதும் அந்த தீவில் கேட்ட குரல் மறுபடியும் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏரியில் விழுந்து இறந்து போன சிறுமியோட குரல் தான் தனக்கு கேட்டதாகவும் அந்த குரல் அவளோடது தான்னு நினச்சி டான் காலியான் அவரோட வீட்டுக்கு திரும்பி போகிறாரு. அங்கே போனதும் தன் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் பேசாமல் தனிமையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு டான் காலியான். அந்த தீவில் கேட்ட குரல் தன்னை அப்பான்னு கூப்பிட்டதால் ஒருவேளை முன் ஜென்மத்தை தான் தான் அந்த குழந்தைக்கு அப்பாவா இருந்திருப்போமோன்னு அவரு நினைக்கிறாரு. மறுநாள் காலையில அந்த குரல் அவரை வீட்டிலேயே இருக்க விடாம என்னை வந்து காப்பாத்துங்க அப்பான்னு கேட்டுக்கிட்டே இருந்ததாம். உடனே அவர் எதையும் யோசிக்காம தன் குழந்தை மனைவி எல்லோரையும் தனியா தவிக்க விட்டுட்டு தன் கையில் கொண்டு வந்த அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த தீவுக்கு போகிறாரு. அந்த தீவுக்கு போனதும் அவர், இனிமே நமக்கு வெளி உலகமே வேணாம்னு நினச்சி இந்த பொம்மையோடு இங்கேயே தங்கி விடலாம்னு நினச்சதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவர் அந்த தீவில் கிடைச்ச சில பொருட்களை வச்சு அவருக்குன்னு ஒரு சிறிய வீடு ஒன்று கட்டுறாரு. அந்த வீட்டை கட்டி முடித்ததும் அவர் கொண்டு வந்த அந்த பொம்மையை அந்த வீட்டிலேயே ஒரு பக்கமாக கட்டி தொங்க விடுறாரு. அவரும் அங்கேயே வசித்து வராரு. பின்னர் சில நாட்களில் அவர் என்ன நினைத்தாரோ அந்த தீவிலேயே விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறாரு.
அங்கு விளையிற பொருட்களை எடுத்துக்கிட்டு தன்னோட படகு மூலமாக அந்த கிராமத்துக்கு போய் அங்கே இருக்கும் மக்கள்கிட்ட காய்கறியை கொடுத்துட்டு அதன் மூலமாக கிடைக்கிற பணத்தில் அவர்கிட்ட இருக்கிற அதே மாதிரி பொம்மையை ஒன்று வாங்குறாரு. அதை வாங்கிட்டு டான் காளியான் மறுபடியும் அந்த தீவுக்கே போகிறாரு. இதே இவர் இப்படியே 50 வருடமாக செஞ்சுக்கிட்டே வந்திருக்காரு. இதனால் அந்த தீவு முழுவதும் எங்கு பார்த்தாலும் வெறும் பொம்மைகளாக இருந்திருக்கு. அந்த கிராம மக்கள் அந்த தீவில் இருந்து தினமும் இவர் பொருட்களை கொண்டு வருவதால் அந்த தீவோட உரிமையாளர் இவதான்னு நினச்சி அதனால தான் அங்கே விளையிற பொருட்களை இங்கு கொண்டு வராருன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் பல வருடமாக அந்த தீவுக்கு மக்கள் யாருமே போகாததால் டான் காளியான் தினமும் வாங்கிட்டு போகிற பொம்மைகளை என்ன செய்கிறாருன்னு மக்கள் யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கு. இந்த நிலையில் அந்த தீவுக்கு 1990 பிறகு ஒரு நாள் டான் காளியான் காய்கறிகளை எடுத்துக்கொண்டு போகும் அந்த கிராமத்துக்கு ஒரு புகைப்பட கலைஞர் வராரு. அவர் டான் காளியான் இருக்கும் அந்த மிதக்கும் தோட்டத்தை பற்றி கேள்விப்பட்டு அந்த தீவுக்கு போக முடிவு பண்ணுறாரு. அவர் அந்த கிராமத்தில் இருந்து சுமார் 1.5 மணி நேரம் படகுல பயணம் செஞ்சு அந்த தீவுக்கு போய் சேர்றாரு. அங்கு போனதும் அவர் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை பார்த்து உறைந்து போகிறாரு. அங்கு போய் அவர் பார்த்ததும் அந்த தீவே ஒரு திகில் தீவாக இருந்ததை பார்க்குறாரு. அந்த தீவில் இருக்கும் மரங்கள் எல்லாத்துலேயும் வெறும் பொம்மைகளாக கட்டி தொங்கவிடப்பட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட சுமார் அந்த தீவில் 1500 அதிகமான பொம்மைகள் பார்க்கவே ரொம்ப கொடூரமாக அந்த தீவில் இருக்கும் மரங்கள்லையும் அந்த தீவு முழுவதையும் கட்டி தொங்கவிடப்பட்டு இருந்திருக்கு. அதை பார்த்ததும் அவர் தன்னோட கேமராவில் புகைப்படம் எடுத்து அதை உடனே வெளி உலகத்துக்கு கொண்டு போய் எல்லோருக்கும் தெரிவிக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் இந்த செய்தி மிக வைரலாக எல்லா ஊடகங்கள்லேயும் பேசப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் டான் காளியான் 2001 ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனதாக சொல்லப்படுது. அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த புகைப்பட கலைஞர் அந்த தீவை பற்றி வெளியிட்ட செய்தியை கேட்ட மக்களில் திகிலை விரும்பும் சில பேர் அந்த தீவுக்கு அடிக்கடி வருவதால் இதை பார்த்த டான் காளியான் இதனாலேயே யாரையும் பார்க்காம அந்த வீட்டுக்குள்ளாரேயே அவர் மனமுடைந்து போய் இருந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் அல்லாமல் அவர் இருந்தபோது அந்த சிறுமி தொலைந்து போன அந்த இடத்திலேயே டான் காளியான் இறந்து கிடந்ததாக சொல்லப்படுது. இன்று அந்த தீவு திட்டத்திட்ட ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலம் போல மாறி இருக்காம். இறந்து போன அந்த சிறுமியும் டான் காளியானும் அந்த தீவில் இருக்கும் பொம்மைகளில் இருவரும் வாழ்ந்து வருவதாக அந்த தீவுக்கு சுற்றி பார்க்க வரும் மக்கள் இதை அடிக்கடி உணர்வதாகவும் சொல்கிறாங்க. இன்று அந்த தீவுக்கு சுற்றுலா தலம் போகும் அனைத்து மக்களும் டான் காளியான் மற்றும் அந்த சிறுமியோட ஞாபகமாக தங்களோட கைகளில் போகும்போது 2 பொம்மைகளை கொண்டு போய் அந்த தீவில் கட்டப்படுவதாக சொல்லப்படுது. ஆனால் டான் காளியானுக்கு அந்த தீவில் கேட்ட குரல் உண்மையாக அந்த கிராமத்தில் இறந்து போன அந்த சிறுமி யார், இது எல்லாம் இன்று வரைக்கும் யாராலும் தீர்க்க முடியாத ஒரு மர்மம்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.